எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவங்கள், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் வேத புத்தகத்திலே பகுத்து அறிதலை குறித்து பார்ப்போம். பகுத்து அறிய வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது டிசர்மெண்ட், எது சரி எது பிழை என்பதை நாங்கள் ஆராய்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 21-22 வசனங்கள் இவ்வளவாக சொல்கின்றன. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளம் பேர் இருந்திருக்கிறார்கள். கள்ள ஊழியக்காரர்கள், பொய் வேஷம் தரித்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தங்கள் சொந்த வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கு, வருமானங்களை சம்பாதிப்பதற்கு தேவன் பேசாத வார்த்தையை தேவன் பேசினார் என்று சொல்லி மக்களை ஏமாத்தின கூட்டங்கள் ஏராளமாக இருந்திருக்கிறார்கள். ஆதலால் தான் இங்கு வேத வார்த்தையில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ உடுப்புகளை வேண்டுகிறோம், மொபைல் போன், ஸ்மார்ட் போன், இப்படி பலதரப்பட்ட காரியங்களை வேண்டுகிறோம். ஒரிஜினல் போன ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்கிறது. அதனால் அந்த தராதரத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாகி விடுவோம். இந்த வேத புத்தகத்தில் பல இடங்களில் ஜனங்களை தீர்க்கதரிசிகள், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் ஏமாத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டு, இந்த திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தையை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? அவனவனுடைய கிரியைகளை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அதனால் அவனவனுடைய கிரியைகளை நாங்கள் பார்த்து, அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வெளிப்படுகிற கிரியைகளை பார்த்து உணர்ந்து கொள்ள வேணும் இவர்கள் யாரிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று. அதனால் தான் இங்கு மறுபடியும் சொல்லப்பட்டுள்ளது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சரியான போதகர் யார் என்பதை பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். சரியான தீர்க்கதரிசி யார் என்பதை பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். சரியான சபை எது என்பதை பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஏமாற்றப்பட்டு போயிடுவோம். இந்த உலகத்திலே எத்தனையோ போலி போதகர்கள் இருக்கிறார்கள், போலி தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அதனால் எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். புல்லாங்காய் தோன்றுகிற எதுவாக இருந்தாலும் அவற்றை விட்டு விலக வேண்டும். சாட்டு போக்கு சொல்லி புல்லாங்கை தொடர்ந்து செய்து கொண்டு வாழக்கூடாது. இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை இயேசு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பாவங்கள் செய்யும் போது அதன் தண்டனை மரணம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு சாபங்களை எல்லாம் சுமந்து விட்டார், எங்கள் தண்டனைகளையே ஏற்றுக்கொண்டு விட்டார். என்னத்துக்காக? நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பி தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த காரியத்தை செய்து முடித்திட்டார். அதனால் நாங்கள் தொடர்ந்து குற்ற மனதோடு வாழாமல் மனம் திரும்பி எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியிலே அனுதினமும் நடக்க வேண்டும். அவருடைய அப்போஸ்தலர்கள் டீச் பண்ணி இருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று. அதை கற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வழியிலே நிலைத்து நின்றால் நிச்சயமாக அந்த கனி வெளிப்படுத்தும். இருளுக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. அதே போலத்தான் வெளிச்சத்துக்கும் அதிகாரம் வல்லமை உண்டு. இயேசுவின் வழியில் நாங்கள் நடந்தால் இயேசுவின் வார்த்தையினாலே நிச்சயமாக பாதுகாக்கப்படுவோம். என்ன துன்பங்கள் துயரங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி இயேசுவின் இரத்தம் காக்கும் வல்லமை கொண்டது. இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம்.
நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்திலே நிலைத்து நில்லுங்கள். பொய்யான போதகங்களை நம்பி ஏமாறாமல் சரியான வழியை சிந்தித்து ஆராய்ந்து பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படியுங்கள். அதிலே அனுதினமும் தியானமாயிருங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய வழி எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. இயேசு ஒருபோதும் பொய்யுரியாதவர். அவர் நல்லதைத்தான் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். அவருடைய அவர் எங்களுக்கு தந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்வு வாழ்வதற்கு, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, அவருடைய கிரியைகளை நாங்கள் செய்வதற்கு எங்கள் மனம் சிந்தனை புதிதாக வேணும், மறுரூபம் அடைய வேணும் இயேசுவின் வார்த்தையினாலே. அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு பகுத்தறியும் ஆற்றல் உடையவர்களாகி எது சரியானது எது பிழையானது என்பதை புரிந்து கொண்டு இயேசுதான் சரியான வழி என்பதை அறிந்து இயேசுவிலே நிலைத்து நின்று கனி கொடுத்து வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNK மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மே காட் பி வித் யூ.